தத்புருஷாய வித்மகே அக்கர்துண்டாய தீமகி தந்தோ தந்தி பிரசோதயாத் ஓம் பிரசோத்துஜாய வித்மகே நிகஸ்தாய தீமகி தன்மோ குரு பிரசோதயாத். குரு பயிற்சி பலன்களை 2019-2020 சொல்லலாம் என்று இந்த ஆலோசித்து முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து எங்கள் குலதெய்வமான திரு சொக்கக்கூத்தர் சாஸ்தா ஸ்ரீவைகுண்டம் கிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் கருங்குளத்தில் இருக்கிற சொக்கக்கூத்தர் சாஸ்தா இதுதான். பூரணி புஷ்கலை சமேத சொக்கக்கூத்தர் சாஸ்தா வணங்கி இதை நான் சொல்கிறேன். ஓம் பூதநாதாய வித்மகி பவநந்தனாய தீமகி நந்தோ சாஸ்தா பிரசோதையார். இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம். குரு பகவான் விருச்சிக ராசியில தான் இப்போதைக்கு இருக்காரு. 2019 பத்தாவது மாசம் 20ஆம் தேதி மூல நட்சத்திரத்துக்கு விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துல மூல நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகி போகிறாரு. இப்போ ஏற்கனவே தனுசு ராசியிலே சனியும் கேதுவும் இணைந்து அங்கு இருக்குது. இரண்டாம் இடமான தனுசிலே சனியும் கேதுவும் இருந்ததுனால பாதத்திலே பிரச்சனை, பாதத்தில் பிரச்சனை, கால் வலி, வீண் செலவுகள், அவமானங்கள், கஷ்டங்கள்ல இருக்கக்கூடிய லாபாதிபதி அதாவது சனி பகவான் தன்னுடைய லாபஸ்தானத்தை பார்க்கனால லாபம் கெட்டு போன விருச்சிகராசிக்காரர்கள் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வர்றது, அதுவும் கேதுவோட சேர்க்கை பெறது சிறப்பா அப்படின்னு கேட்டோம்னா சுமார் தான். ஏன்னா கேது வந்து சனி கூட ஏற்கனவே இருக்குனால வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுக்கு அலையிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஜென்மத்தில குரு இருக்கிறதுக்கு இரண்டாம் இடத்திலே குரு இருப்பது கொஞ்சம் பரவாயில்ல. இரண்டாம் இடத்தில் குரு வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த போறதில்லை. இந்த குரு பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் மூல நட்சத்திர காலில் இருப்பார். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திர காலுக்கு போறாரு. பூராட நட்சத்திர காலுக்கு போகும்போது விருச்சிக ராசிக்கு சுக்கரனுடைய காலாகுது. 7ஆம் இடம் சுக்கரனுடைய காலாகும் போது மனைவியால் பண வரவு, 5 கூடைய குரு 2 இருக்கார், புத்திர பாக்கியம், நண்பர்களால் உதவி, வராத கடன் வரும். இப்ப டிசம்பர் 20ல இருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் சிறப்பான காலமாக, மார்ச் வரைக்கும் சிறப்பான காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக கொஞ்சம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவங்க, ஆசிரியர் பணி பண்ணக்கூடியவங்க, கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, தர்ம கர்மாதிபதி யோகம் பூசாரி இவங்களுக்கு தொழிலே கூட்டணி வந்து அமையும். மனைவியால் பண வரவு வரும். இப்போ கேது காலத்தில் ஆன்மீக பயணங்கள் செல்லலாம். இப்போ சுக்கரன் கால் வந்து குரு வாங்கும்போது நமக்கு சுக்கராச்சாரியார் நன்மையே தருவார். 12-7 கூடிய சுக்கராச்சாரியார் இவங்களுக்கு வந்து சிறப்பான நன்மைகளை தருவார். அந்த குரு பகவான் வந்து பார்க்குற பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை பார்க்குது, 8 பார்க்கிறது 6ஆம் இடத்தையும் குரு தனது 5ஆம் பார்வையாக பார்க்கறது மேசராசி. மேசராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் சிம்மத்தை. தொழில் ஸ்தானம் வந்து இவங்களுக்கு வளர்ச்சி அடையுது. வட்டி தொழில் கொடுக்குறவங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை தரத்தை வந்து உயர்ற மாதிரி அடைவாங்க. இதே மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிவக்கரம் பெற்று மகர வீட்டுக்கு செல்கிறது. மகர வீட்டுக்கு செல்லும்போது இந்த 3 குரு வருகிறது. கேளப்பா குரு 3 கலைதான் 8 கேடு செய்த சனி ஜென்மத்தில் புத்தி நாளில் சீரப்பா, சேயலில் செங்கதிரோன் 5 வரும் கரும்பாம்பு நிதியில் தோன்ற, ஆளப்பா அசரகுரு 6 அப்பனே திசையினோட வலுவைப்பார், மாளப்பா குற்றம் வரும், கோச்சாரம் குலவிக்கு இது வரும். அதாவது மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து மே 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் குரு இருக்கும் காலம்
உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் வேலை இல்லாத நிலைமைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குரு அதாவது அதிசாரம் பெற்று மகரத்தில் இருக்கும் போது நமக்கு பெரிய சிறப்பை தராது. அதே குரு வக்கரம் பெறுது, ஐந்தாவது மாதம் 13ஆம் தேதி வக்கரம் பெற்று 9ஆம் மாதம் 2020 வரைக்கும் வக்கரத்திலே இருக்கு. வக்கர குரு 3ல் இருப்பது சில நன்மைகளை உங்களுக்கு தரும். பொதுவாக விருச்சிக ராசியிலே டிசம்பர் 20க்கு மேல புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும், வராத பணம் வந்து சேரும், வேலை மாற மாதிரி ஒரு அமைப்பு வரும், வெளிநாடு ட்ரை பண்ணவங்களுக்கு வெளிநாடு கிடைக்கும், பட்டம் பதவிகள் வந்து சேரும். நீங்கள் இதில் கேதுவை வணங்கி பிரயோஜனம் இல்லை, சுக்கரனை வணங்க பிரயோஜனம் உண்டு. இப்போ குரு சுக்கர சேர்க்கை இருக்கிறதுனால சுக்கராச்சாரியார் வழிபட்ட ஸ்தலங்கள் இல்லாட்ட கண் பார்வைகள் வரக்கூடிய ஸ்தலங்கள், அதாவது இந்த ஸ்தலத்துக்கு போனால் கண் பார்வை தெளிவாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்ட மாரியம்மன் குரு அதாவது ஜீவ சமாதியான ஸ்தலங்கள், ஜீவ சமாதி குரு அப்படிங்கிறவர் ஜீவ சமாதி ஆகிறவர். குரு வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறது, ஜீவ சமாதி இருக்கிற அம்மன் கோயில்கள் இருக்கன்குடி மாரியம்மன், மாங்காடு, சென்னையில் இருக்கவங்க மாங்காடு செல்லலாம். ஏன்னா வந்து தனுசு ராசியில் இருக்கிறனால மாமரம் தலைவரிசமான கோயில்கள், அம்மன் கோயில்கள், இப்போ சாய்பாபா அந்த மாதிரி ஜீவன் முக்தரானவங்க, பைம்பொழில் அப்படிங்கிறது குற்றாலத்துக்கு அந்த பக்கம் வந்து பைம்பொழில் அப்படிங்கிற இடத்துல வந்து ரெண்டு ஜீவ சமாதியுடைய முருகன் கோயில் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகலாம், பழனி போகலாம், இருக்கன்குடி மாரியம்மன் போகலாம். இந்த மாதிரி ஆலயங்கள் சென்று வழிபடுவது சிறப்பு. நீங்கள் சுக்கரபலம் கூட, சுக்கரபலன் கூட நம்ம என்ன பண்ணா வெள்ளை பூ பூக்கும் மரம் ஒன்று நம்ம வீட்டுக்கு முன்னால் வளர்க்கலாம். வெள்ளை பூ பூக்கிற மரம் அப்படிங்கிறது அரளி செடி கூட வளர்க்கலாம், உணவு அந்தியாவட்டை இந்த மாதிரி வளர்க்கலாம். இது வந்து சுக்கரபலம் கூடும். இழந்த பதவி கைக்கு வந்து சேரும், பெண்களால் ஆதரவு இருக்கும். அதாவது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரருக்கு சந்திரன் விருச்சிகர்கள் நேசமானால் தாயார் ஆதரவு குறைவாகத்தான் இருக்கும். இவங்க தாயார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க, தாயார் இவங்க மேலே வச்சுருப்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு. மனைவி வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. 7ஆம் இட சுக்கரன் வந்து மனைவியாக வர்றதுனால மனைவியால் நிறைய பண வரவுகள் வரும், மனைவிக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கேட்ட அனுஷ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுக்கர தசம் 37-40 வயசு வரைக்கும் சிறப்பாக இருக்கும். 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மனைவி வேலை செஞ்சு தான் இவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, இவங்க ஏதோ சின்ன வேலைகள் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. குலதெய்வ கோயில் வழிபாடுகள் சென்று வரலாம், சென்று வர்றதுக்கான தடங்கள் எதுவும் இவங்களுக்கு இருக்காது. போன வருடங்களில் தடங்கல்கள் இருந்தது. அப்புறம் ஜனவரி மாதம் வந்து சனி பகவான் பெயர்ச்சியை 3ஆம் இடத்துக்கு போவார். 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கனால ஆயுள் ஸ்தானம்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். சகோதரர்களோட பகை வரும், 3ல் சனி சகோதரருடன் பகை. அப்போ குரு பகவான் அங்கே சேரும்போது சகோதரோட வம்பு வழக்காகும். இந்த வம்பு வழக்கில் உங்களுக்கு சாதகமாகவும் வரலாம் பாதகமாகவும் வரலாம். சாதகமாக நம்ம ரெடி பண்ணிக்கிறது நம்மளுடைய திறமை. ஒரு 5ஆவது மாதம் பார்த்தீங்கன்னா கேது வந்து ராசியிலே வந்துடும். 4ஆவது 5ஆவது மாதங்களில் இப்போ 4ஆவது மாதம் வர கேது பயிற்சியில் கேது இருக்கிறனால ஆன்மீக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். தொலைதூர பயணம், இப்போ காசி, சிறிடி, புட்டபர்த்தி, டெல்லி கிட்ட, ஹரித்வார், அந்த மாதிரி பெரிய ஆன்மீக பயணம் போகிற மாதிரி அமைப்புகள் வருது. விருச்சிக ராசிக்காரங்க ராகவேந்தர், சாய்பாபா அந்த மாதிரி கும்பிட்றதும் அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்ததாகவே அமையும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. குரு பெயர்ச்சியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய காலில் வந்து 4 பாதத்தில் ஏறுது, மூலத்தில் 4 பாதத்தில் ஏறுது, உத்திராடத்தில் 1 பாதத்தில் ஏறுது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 20, 30, 40 சூரியன் காலில் குரு போகிறது ஒன்றும் ரொம்ப மோசத்தகடி ஏற்படுத்தாது.
ஒரு 60% உங்களுக்கு சிறப்பு பலன்களை தரும் என்பது, 60-65% சிறப்பான பலன்களை விருச்சிக ராசிக்கு தரும். பணவரவுகள் வந்து சேரும், கெட்ட பேரும் வரும். இதுவரைக்கும் சனி பகவான் நெருக்கடியிலிருந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.